ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுவையான தேங்காய் சாதம் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செய்கிற தேங்காய் சாதம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக தாளிக்கத்துக்கு தேவையான கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சேர்த்ததும் இந்த பருப்பு வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். 6 பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் இதன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 காஞ்சி மிளகாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பொடிசாக நறுக்கினேன் இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதனால் 1/2 முடி தேங்காவை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, கருகிடும். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 சால்ட் சேர்த்துருக்கேன், ஃபுல்லாக சால்ட் சேர்த்துக்காதீங்க, ஏன்னா தேங்காய் வந்து உப்பு கறிக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். எடுத்த உடனே ஃபுல்லாக போட்டு கிளறி விடாதீங்க, ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிற இது வந்து பத்தாமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக சாதம் போட்டு நான் முதல்ல நல்லா கலந்து விட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் வந்து வடிக்கும்போது கட்டி கட்டியாக வடிக்காதீங்க, நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் உடையாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு தேங்காயில் போட்டனால ரிமைனிங் உப்பு வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கலந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சுவையான தேங்காய் சாதம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.